திருச்சிற்றம்பலம் சிவாய நம. எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திவ்ய சரித்திரத்தை ரசித்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் திருவாரூர் வீதியில் திருவடிகள் தோய நடந்து பறவை மனைக்கு சென்று அவள் சுந்தரரிடம் கொண்ட கோபத்தை தணித்தாரல்லவா? இதை கேள்வியுற்ற கலிக்காம நாயனார், என்னதான் தோழனாக இருந்தாலும் இறைவனை ஒரு பெண்ணிடம் தூதாக அனுப்புவது மிகுந்த தவறான செயல் என்று கருதி சுந்தரரிடம் கோபம் கொண்டார். அகில அண்டங்களுக்கும் தலைவனாகிய எம்பெருமானை ஒரு அடியவர் பெண்ணிடம் தூது அனுப்புவதா என்று உள்ளம் கொதித்து சுந்தரரை வெறுத்தார். சுந்தரர் இதை கண்டு மிகவும் மனம் வருந்தி, இறைவா, நான் உன்னை தூது அனுப்பியது குற்றம்தான், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியவில்லையே. கலிக்காம நாயனாருடைய சினத்தை மாற்றி அருள் புரிவீராக என்று கெஞ்சினார். இருவரையும் ஒற்றுமைப்படுத்தும் பொருட்டு இறைவன் கலிக்காமருக்கு சூளை நோயை தந்து திருவிளையாடல் புரிந்தார். கலிக்காமர் நோயின் தாக்கத்தினால் மிகுந்த வேதனையடைய இறைவன் அவர் முன் தோன்றி, அன்பனே, உன்னை வருத்தும் இந்த சூளை நோயை வந்துண்டன் வந்து தீர்த்து வைப்பான் என்று சொல்ல கலிக்காமருக்கு வந்ததே கோபம். சுந்தரன் வந்துதான் என் சூளை நோய் தீர வேண்டுமென்றால் இந்த சூளை நோயுடனேயே நான் கஷ்டப்படுவதே நல்லது என்றார். மிக்க கோபமுற்று, அந்த சுந்தரர் வந்து என் நோயை தீர்ப்பதன் முன் நானே சூளை நோய் கொண்ட இந்த வயிற்றை கிழிப்பேன் என்று தன் உடைவாளை எடுத்து தன் வயிற்றை கிழித்து உயிர் நீத்தார். இது இப்படி இருக்க, அங்கு இறைவன் ஆணைப்படி சுந்தரர் கலிக்காமரின் நோயை தீர்க்கும் பொருட்டு அவர் இல்லம் நோக்கி வந்தார். சுந்தரர் வருகிறார் என்று கேள்வியுற்று கலிக்காமரின் மனைவி, வீடு தேடி வரும் சிவனடியாரை வரவேற்பதுதானே முறைமை என்று நினைத்து கலிக்காமர் உடலை ஒருபுறம் ஒழித்து வைத்து அடியார்கள் புடைசூழ வரும் சுந்தரரை பரிசனங்களை கொண்டு வரவேற்றார். சுந்தரர் வந்தவுடனேயே, கலிக்காமர் எங்கே? அவரை நான் இப்பொழுது காண வேண்டும் என்று சொல்ல, செய்வதறியாது வேறு வழியில்லாமல் கலிக்காமரை காட்ட, குருதியில் கிடக்கும் அவரை கண்டு துணுக்குற்று நானும் என் உயிர் நீத்து என் நண்பரை தொடர்ந்து சென்று அடைவேன் என்று கலிக்காம நாயனாரின் வயிற்றில் பொருந்தியிருந்த வாளை எடுத்து தன்னையும் மாய்த்து கொள்ள முனைந்தார். என்ன அதிசயம்! இறைவன் அருளால் கலிக்காமர் பிழைத்தெழுந்து சுந்தரர் கையில் உள்ள வாளை பற்றி நீக்கினார். சுந்தரர் அவர் கால்களில் விழ, கலிக்காமரும் சுந்தரர் கால்களில் பணிந்து வணங்கினார். இருவரும் மகிழ்ச்சியுற்று மீண்டும் நண்பர்களாயினர். இந்த அதிசயத்தைக் கண்டு கலிக்காமரின் மனைவி மற்றும் சிவனடியார்கள் எல்லோரும் ஆனந்தப்பட்டனர். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. கலிக்காமரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருப்புன்கூர் கோயில் சென்று சிவலோகநாதனை தொழுது போற்றினர். சுந்தரர் திருப்புன்கூரில் பாடியருடைய இந்த பதிகத்தை இப்போது பாடலாம். அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத என்று தொடங்கும் இந்த பதிகம் பண் தக்கேசி ராகம் காம்போதியில் அமைந்துள்ளது. இந்த பதிகத்தின் பொருளை இப்பொழுது பார்ப்போம். செழிப்பான சோலைகள் சூழ்ந்த திருப்புன்கூரில் உறைந்தருளும் ஈசனே, மார்க்கண்டேயன் உன்னை அடைக்கலம் புக அவனை காப்பாற்ற அவன் உயிரை பற்ற வந்த காலன் உயிரை பிரித்தாய். கூற்றுவனின் ஏவலர் என் உயிரை பிரிக்க வரும்போது என் தந்தையாகிய நீ இவன் என் அடியவன் என உரைத்து அவர்களிடமிருந்து என்னை மீட்பாயப்பா, உன் திருவடிகளை அடைந்தேன், என்னையும் ஏற்றுக்கொள்வாய் என்றார். அந்த அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் ஆருயிரதனை வௌவினாய் குன்றன் வன்மை கண்டடியேன் எந்த நீயனை நமந்தமர் நலியின் இவன் மற்றென்னடியார் என விளக்கும் சிந்தையால் வந்தும் திருவடி அடைந்தேன் செரும் பொழில் திருப்பும் கூர் உளானே செரும் பொழில் திருப்பும் கூர் உளானே ஏ சிற்றம்பலம். இப்படியாக கலிக்காம நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மீண்டும் நண்பர்களானதை பார்த்தோம். சுந்தரருக்கு இன்னொரு நாயன்மார் நண்பரான வரலாற்றை இனி காண்போம்.
அவர் யார், எப்படி நண்பரானார் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.